வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியிலிருந்து இதுவரை நம்ம பாரதியாரை பற்றி முடிச்சிட்டோம், மரபு கவிதை முடிச்சிட்டோம், புது கவிதை முடிச்சிட்டோம், தமிழில் கடித இலக்கியம் இதெல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி ஐந்தாவது பகுதி நிகழ்கலை. இதிலிருந்து போன வகுப்பில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி அடுத்த வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த நிகழ்கலை டாப்பிக்கில் வரக்கூடியது தான் இந்த தமிழர் இசைக்கருவிகள். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நம்ம இந்த பாடத்தை இன்றைக்கி முழுவதுமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இசைன்னு போட்டிருக்காங்க ஒரு டாபிக், அதாவது ஹெட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய சுவையாக இருக்கக்கூடியது தான் இசை. அதாவது இந்த இசையில் மொத்தம் எத்தனை சுவை இருக்குன்னு கேட்டால் 9 சொல்லணும். இந்த கலை தான் இசைன்னு சொல்கிறாங்க. அதாவது இசையை குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னமோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இசை கருவிகள். அதாவது இசையின் இனிமைக்கு துணை செய்வது தான் இசை கருவிகள். அந்த இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுறவங்க தான் நம்மளுடைய பாணர்கள். இங்கே பாருங்கள், நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். அதாவது புறநானூறு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இது எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா புறநானூறு. மொத்தம் இந்த லெசனில் இருந்து நான் உங்கள்கிட்ட 5 கேள்வி கேட்பேன். இந்த 5 கேள்வியும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது நான் லாஸ்ட்டில் கேட்குறேன் அந்த கேள்வியை. அடுத்த இசைக்கருவியினுடைய வகைகள். இசைக்கருவி மொத்தம் 4 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி, அப்படி மொத்தம் 4 வகைப்படுத்துகிறாங்க. விலங்குகளுடைய தோலால் மூடப்பட்டு செய்யக்கூடிய கருவிகளை தோல் கருவின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் முழவு, முரசு, இது எல்லாமே தோல் கருவியில் வரக்கூடியது. அடுத்தது நரம்பு மற்றும் தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள்னு சொல்கிறாங்க. அதுக்கு நரம்பு கருவிக்கு எக்ஸாம்பிள் யாழ், வீணை. அடுத்து பாருங்கள், காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது தான் காற்று கருவின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு குழல், சங்கு, இது எல்லாமே காற்று கருவி. இனி ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சாலரா, சேகண்டி. இப்போ நமக்கு இதில் இருந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மேட்ச் ஷீட்டில் நமக்கு கேட்கலாம். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி அப்படி ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மறு சைடில் அதனுடைய எக்ஸாம்பிளை கேட்கலாம். அதனால் நம்ம படிச்சுக்க வேண்டியது தோல் கருவினா எக்ஸாம்பிள் என்னென்னா முழவு, முரசு. நரம்பு கருவினா யாழ், வீணை. காற்று கருவினா குழல், சங்கு. கஞ்ச கருவினா சாலரா, சேகண்டி. அடுத்து பாருங்கள், உடுக்கை. ஸோ இந்த உடுக்கை, உடுக்கைன்னு சொல்லக்கூடியது அதாவது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உடல் வந்து பித்தளையால் ஆகியிருக்கும். இதனுடைய வாய்ப்பகுதி எதால் பொருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ஆட்டினுடைய தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். இரு வாய்களையும் இணைக்கும் கயிறு, அதாவது இந்த ரெண்டு வாய்களையும் இணைக்கக்கூடிய கயிறு இடையில் தொங்க விட்டுருப்பாங்க. அடுத்ததாவது அதுக்கு மீது ஒரு நாடாக சுற்றப்பட்டிருப்பாங்க. அதாவது வலது வாயின் மீது அடிப்பாங்க. கேட்பாங்க இதனுடைய எந்த பகுதியில் அடிப்பாங்கன்னு கேட்டால் வலது புறத்தில் தான் அடிப்பாங்க. அந்த அவ்வப்போது இடையில் அமைந்துள்ள அந்த நாடாவை அமுக்குவாங்க. இந்த பெரிய உடுக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவண்டைன்னு சொல்கிறாங்க. சிறிய உடுக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடுகுடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லையில் நடனமாடும் நடராசருடைய கைகளில் கைகளில் ஒன்றில் இதனை காணலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரநடம் பயில்வர். இப்படி சொன்னது யார் அப்படின்னா சம்பந்த தேவாரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உடுக்கைன்னு சொன்னால் அதாவது இடை சுருங்கி ஒரு கைப்பறைன்னு சொல்லணும். இது பித்தளையால் ஆகியிருக்குன்னு சொல்லணும். இதனுடைய வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் போர்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வேற என்ன அப்படின்னா இதுக்கு இடையில் ஒரு கயிறு கோர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லணுங்க. அடுத்தது இதனுடைய எந்த பகுதியில் அடிப்பாங்கன்னு கேட்டால் வலது புறத்தில் தான் அடிப்பாங்க. இதனுடைய பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவாங்க, சிறிய உடுக்கையை குடுகுடுப்பேன்னு சொல்லுவாங்க. சம்பந்த தேவாரத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அதாவது தண்டுடுக்கை, தாளந்தக்க, சாரநடம் பயில்வர் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அடுத்தது குடமுளம். இதில் பார்த்தீங்கன்னா 5 முகங்களுடையதாக இருக்குங்க. அதாவது 5 முகங்களையுடைய முரசு வகையை சேர்ந்தது இந்த குடமுளம். ஒரு பெரிய குடத்தின் வடிவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய வாய் வந்து மற்ற வாய்களை விடையும் இது பெருசாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு வாயிலிருந்து வரக்கூடிய இசையுமே
தனித்தனியான அதாவது ஓசையில் இருக்குவான். இதன் காரணத்தினால இதை என்ன சொல்லுவாங்க, இந்த குடம்புழாவுக்கு என்னொரு பேர்னு சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோவில் கோவில்களில் ஒலிக்கப்படக்கூடிய இசைக்கருவின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஒரு வச்சுருக்காங்கன்னா சென்னை அருங்காட்சியகத்தில் இந்த வகை முழவு ஒன்று காட்சிக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், குழல். அதாவது காடுகளில் வளரும் மூங்கில்களில் வண்டுகள் துளையிடுமா, அவற்றின் வழியே காற்று வீசும்போது இன்னிசை எழும்புமா, அதனை கேட்டு மகிழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அமைத்து கொண்டவே தான் இந்த குழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வேங்குழல், புல்லாங்குழல் அப்படின்னு கூட இந்த குழலை அழைக்கிறாங்க. குழல் ஏழு சுரங்களை உண்டாவதற்குரிய ஏழு துளைகள் உடையது, அதாவது ஏழு ஓசைகளை உண்டாவதற்குரிய ஏழு துளைகள் உடையதாக இந்த குழலில் இருக்கும். சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மூங்கில் மட்டும் இல்லைங்க, சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலேயும் இந்த குழல்கள் செய்யப்பட்டிருக்குமா. அடுத்தது குழல்கள், அதாவது கொண்டை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக இந்த சிலப்பதிகாரத்தில் கூறுறாங்க. அடுத்தது திருக்குறள் பாட்டு இந்த குழலை பற்றி சொல்கிறாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஸோ இந்த குழலை பற்றி இருக்கக்கூடிய திருக்குறள். அடுத்தது கொம்புங்க. அதாவது இந்த மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளுடைய கொம்புகளை பயன்படுத்தி தான் ஒலியை எழுப்பியிருக்காங்க. அதுவே அந்த பிற்காலத்தில் கொம்புன்னு சொல்லக்கூடிய இசைக்கருவிக்கு அடிப்படையாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவி பார்த்திங்கன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்வாங்க. அதாவது கொம்புன்னு சொல்லக்கூடியது எதால் செய்வாங்கன்னு கேட்டால் பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்திருப்பாங்களாங்க. இதனை வேடவர் வேட்டையின் போது ஊதுவாங்களாம். அதாவது கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள், அதாவது விலங்குகள் கல்வரை விரட்டுறதுக்கு இந்த காவலர்கள் இந்த விழித்திருக்க செய்வதற்கும் இந்த கொம்பினை ஊதுவாங்களாம். அடுத்து அதாவது கழனி மேடுகள், அதை கழனி மேடுகள்னால் இந்த வயல்வெளிகளாக இருக்கும், அது வயல்வெளிகளில் காவல் புரிவுறவங்க, அடுத்தது இந்த விலங்குகள் கல்வர்களை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்திருக்கிறதுக்கும் இந்த கொம்பை ஊதுவாங்களாம். இதுக்கு அதாவது ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இந்த காலத்தில் திருவிழா ஊர்களின் போது இசைக்கப்படுகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டங்க. ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இந்த காலத்தில் திருவிழா ஊர்வலத்தின் போது இசைக்கப்படுறாங்களாம். அடுத்த பாருங்கள், இனி வந்து சங்கு. இது ஒரு இசைக்கருவிங்க. இது அதாவது கடலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது வளமாக சுழிஞ்சு இருக்கும். அதனால் இந்த சங்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கினுடைய ஒலியை சங்கநாதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாங்க. இலக்கியங்களில் இதில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா பணிலம். அதாவது இலக்கியத்தில் சங்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பணிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த சங்கை பற்றி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடகையன் பங்கிய கண்ணானை பாடலோ எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சால்ராவை பற்றி பார்த்துலாங்க. இது வந்து பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதனுடைய உட்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குவிந்து இருக்குங்க. இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்துக்கு ஏற்ப இதனை இசைப்பாங்களாம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, பாண்டில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலில் கூட்டு வழிபாட்டின் போது இதை இசைக்கிறாங்களாம். இந்த காலத்தில் இதுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா சால்ரா அப்படின்னு கூட பேர் வச்சுருக்காங்க. இன்னி பார்க்குறது சேகண்டி. அதாவது வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது இந்த சேகண்டி. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குச்சியாலேயோ அல்லனா ஒரு இரும்பு துண்டாலேயோ தான் இதை அடித்து ஒலியை எழுப்பாங்களாம். இந்த சேகண்டிக்கு நம்ம அதாவது எந்த கால அதாவது இதை என்ன பேரில் அழைப்பாங்க அப்படின்னா சேமங்கலம் அப்படின்னு கூட இதை அழைப்பாங்களாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சேகண்டியை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சேமங்கலம் அப்படின்னு கூட அழைப்பாங்களாம். அடுத்து இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமிலை. அதாவது இந்த திமிலை பார்த்திங்க அப்படின்னா பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்பட்ட கருவி தான் திமிலை. இது எப்படின்னா மணற்கடிகார வடிவத்தில் தான் இந்த இது அமைஞ்சிருக்குமா. இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பாணி அப்படின்னு கூட சொல்லக்கூடிய பேரில் சொல்கிறாங்களாம். பெரிய புராணத்தில் இந்த திமிலை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சங்கொடு தாரை காலம் தளங்கொலி முழவு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியன்துடி திமிலை தட்டே அப்படின்னு திமிலையை பற்றி பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னி பார்க்க போகிறது பறைங்க. அதாவது விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் பறை. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்கினாங்களாம். இனி பகைவருடைய ஆந்திரையை கவர சொல்லும்போது ஆட்கோட்பறையை முழங்குவாங்களாம். இக்காலத்தில் இது தப்பு என்று பேரில் அழைக்கிறாங்களாம்.
இதனை முழங்கி கொட்டக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தப்பாட்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இனி நம்ம பார்க்க போகிறது மத்தளங்க. மத்தம் சொல்லக்கூடியது ஓசையினுடைய பேர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து ப்ளஸ் தளம் மத்தளம் என்று ஆகிறது. அப்படி சொல்கிறது யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். அதாவது மத்து ப்ளஸ் தளம் மத்தளங்க இப்படி சொன்னது யாருன்னா அடியார்க்கு நல்லார். மத்தளத்தினுடைய நடுப்பகுதி பெருத்தும், இந்த கடைப்பகுதி அப்படின்னா சிறுத்தும் காணப்படுமாங்க. மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதனுடைய வாய்ப்பகுதி, அதாவது வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த இக்கருவி இரண்டு கைகளாலுமே இசைக்கப்படுதாங்க. இந்த ரெண்டு பகுதியிலுமே இசைப்பாங்க. அதனால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மத்தளத்தை முதற்கருவி அப்படின்னு கூட சொல்லுவாங்களாங்க. இனி தஞ்சை பெரிய கோவிலில் கல்வெட்டில் கோவில் நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்களில் கொட்டி மத்தளம் வாசிப்பவர்கள் ஒருவர் இருந்திருக்காங்க. இனி நாச்சியார் திருமலையில் இந்த மத்தளத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது மத்தளம் கொட்ட வரிசங்க நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கேல். இது நாச்சியார் திருமலையில் மத்தளத்தை பற்றி வரக்கூடிய பாடல். இனி அடுத்து பார்க்க போகிறது முரசுங்க. அதாவது தமிழர் போர் துணையாக கொண்ட, அதாவது போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசுங்க. முரசு அதாவது படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று மூன்று வகையான முரசுகள் இந்த பழந்தமிழ் நாட்டில் பழக்கத்தில் இருந்திருக்கு. தமிழ் மக்களிடத்தில் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக இந்த சிலப்பதிகாரம் கூறுதுங்க. அதாவது தமிழ் மக்கள்கிட்ட மொத்தம் எத்தனை வகையான முரசுகள் இருந்ததுன்னா 36 வகையான முரசுகள் இருந்திருக்கு. அதை சொல்கிறது சிலப்பதிகாரம். மாக்கள் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுது. இனி நம்ம பார்க்க போகிறது முழவு. ஒரே முகத்தை விட முரசு வகையை சேர்ந்தது தான் முழவுங்க. ஒரு பெரிய குடத்தினுடைய வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி. இந்த தோலினுடைய தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி என்ன செய்வாங்கன்னா முழங்குவாங்களாம். இந்த தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவாங்களாங்க. மண்ணமை முழவு அப்படின்னு பெருந்தராற்று படையில், அதாவது இந்த முழவு முழவுன்னு சொல்லக்கூடிய இது வந்து பெருந்தராற்று படையில் என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணமை முழவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலத்தை அறிவிக்க, அதாவது நாளிகை முழவு, அதாவது கால முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காலத்தை அறிவிக்க, அதாவது நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. புறநானூற்றில் இந்த முழவை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படின்னு இந்த முழவை பற்றி இந்த புறநானூரில் கூறியிருக்கு. இனி நம்ம பார்க்க போகிறது யாழுங்க. அதாவது வேடுவர் இருக்க கட்டிய தங்களுடைய வில் நாணிலிருந்து எழுப்பக்கூடிய ஓசையை நன்கு உணர்ந்திருக்காங்க. வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வரடக்கூடியதுமான கருவி ஒன்றை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் உருவான கருவி தான் யாழ். இது பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவங்க. அதாவது யாழில் பழமையானது எதுன்னு கேட்டால் பேரியாழ், செங்கோட்டியாழ். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை வேறுபடுதான். அதாவது 21 நரம்புகளை கொண்டது என்ன சொல்கிறாங்கன்னா பேரியாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 19 நரம்புகளை கொண்டது, அதாவது கொண்டதுமாக மீன் வடிவத்தில் இருக்கக்கூடியது மகரையாள்னு சொல்கிறாங்க. அடுத்தது 14 நரம்புகளை கொண்டது சகோடையாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 21 நரம்புகளை உடையது பேரியாள், 19 நரம்புகளை உடையது மீன் வடிவத்தில் இருக்கக்கூடியது மகரையாள், 14 நரம்புகளை உடையது சகோடையாள் அப்படின்னு சொல்லணுங்க. இனி நம்ம பார்க்க போகிறது வீணை. யாழ் போன்ற அமைப்புடையதுமான இசைக்கருவி வீணைன்னு சொல்கிறாங்க. இது யாழ் 7 நரம்புகள் கொண்டது. அதாவது இடது கை விரலால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலது கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் என்ன செய்வாங்கன்னா இசையை எழுப்புவாங்க. இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி இசையை பெருக்கி அனுப்புதாங்க. அதாவது பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுதுங்க. அதாவது பரிவாதினின்னு சொல்லக்கூடிய வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுதுங்க. இனி நம்ம மொத்தம் 5 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த 5 கேள்விக்கும் இந்த பாடத்திலிருந்து 5 கேள்வி கேட்குறாங்க. அந்த 5 கேள்விக்கான விடையை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, மொத்தம் 7 கேள்வி, 7-8 கேள்வி நான் கேட்குறாங்க. இதில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ, அதாவது 1 வீக் நான் போடக்கூடிய வீடியோவில் கரெக்டாக யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் நான் தந்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவது கேள்வி தண்டுடுக்கை
தாளந்தக்கை சாரநடம் பயில்வர் என்ற பாடலின் ஆசிரியர். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வர் என்ற பாடலின் ஆசிரியர். தேர்டு கேள்வி, குடமுழா என்பதின் வேறு பெயர். தேர்டு கேள்வி, குடமுழா என்பதின் வேறு பெயர் என்ன? ஃபோர்த்து, அதாவது நான்காவது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் கூறும் குழல்களுடைய வகைகள் என்ன? சிலப்பதிகாரத்தில் கூறும் குழல்களின் வகைகள் என்ன? எத்தனை வகைகள், எவையெல்லாம்? ஐந்தாவது கேள்வி, சங்கு என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? சங்கு என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? ஆறாவது கேள்வி, சாலரா என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? சாலரா என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? ஏழாவது கேள்வி, சேகண்டி என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? ஏழாவது கேள்வி, சேகண்டி என்பதை இலக்கியத்தில் எவ்வாறு அழைப்பார்? எட்டாவது கேள்வி, முரசினுடைய வகைகள் எவை? எட்டாவது கேள்வி, முரசினுடைய வகைகள் எவை? இந்த அனைத்து கேள்விக்கும் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் அதாவது 1 வீக் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன். ஓகே, தேங்க்யூ.